அனைவருக்கும் வணக்கம். நிவிப்பாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்லாம் நிறையா வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்த பிளேஸை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேசஸ், நிறைய கோவிலுக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு சம்மரில் ஹாட்டில் இருந்து சில்னஸ்ஸான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சின்னு இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் போன பிளேஸை உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு நம்ம எங்கெல்லாம் ஊர் சுற்றி பார்த்தோம் அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இன்றைக்கி ஊட்டிக்கு போகிற ஐடியாவில் தான் இருந்திருக்கோம். ஸோ ஊட்டியிலேருந்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகும்போதே வந்து சேலமில் நம்ம முத்துமலை முருகரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலம் முத்துமலை முருகரை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். முத்துமலை முருகர் வந்துட்டு அவ்வளோ முத்தாட்டாக இருந்தார் எங்களுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் அவரை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் அந்த சைட் போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேலம் முத்துமலை முருகரை மீட் பண்ணிட்டு போங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அவரை பார்க்கும் போதே இருந்தது. ஸோ வந்து அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஊட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சேலம் தாண்டினதுமே வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பணும். சாப்பிட்டுட்டு போகும்போதே வந்து சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காரில் ஏசிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போனோம். மேலே ஏறும்போதே வந்துட்டு ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். பார்க்கதா அது குட்டி ஃபால்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ தண்ணி வந்துட்டு அவ்வளோ சூப்பர். இந்த சம்மர்லேயும் வந்துட்டு அவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வந்துட்டு ஃபால்ஸை வந்துட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அகெயின் வந்துட்டு ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 4 days ட்ரிப்பாக நாங்கள் அங்கே போயிருந்தோம். வியாழக்கிழமை மார்னிங் நாங்கள் கிளம்பினோம். வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நைட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து அங்கே நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம், எவ்வளோ ஃபுட்டு என்ன எவ்வளோ ஆகிடுச்சு, அப்புறம் நாங்கள் அக்காமடேஷனுக்கு என்ன ஆச்சு, ஸ்டே பண்ணதுக்கு எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் வந்து part 1 வீடியோ இது, part 2, part 3லாம் இருக்குது. அங்கே நாங்கள் சுற்றி பார்த்த இடம் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா day 1 வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்து ஊட்டி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகும்போதே வந்து நல்ல ஒரு வாசனை, இந்த தைலம் இலை வாசனை, அதுக்கப்புறம் இந்த டீ எஸ்டேட்டோட டீ தூள் வாசனை, அதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு இயற்கையான மனம் வந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு முறை வந்திருக்கோம், ஸ்கூல் டேஸில் நான் வந்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்துட்டு அகெயின் ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்து அப்படியே நாங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த பசங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு ராஸ்குட்டிக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் அவர். ஸோ மேலேருந்து அந்த வீடுங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கூட அம்மாவை அழைச்சிட்டு வந்துருந்தோம். அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தங்கியிருந்த வீடு மாதிரி தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். ஸோ அங்கேருந்து காட்டேஜ்லேருந்து நாங்கள் இப்போது அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. காட்டேஜோட வியூ தான் இது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து தங்கியிருந்த ரூமோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மேனேஜரோட நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துடுறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து 2 bedroom வந்துட்டு நாங்கள் வந்து புக் பண்ணிட்டெல்லாம் போல், சடன் பிளான் தான். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போகும்போது நாங்கள் 2 room வந்து 6000 கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ரூம் தான் எங்களுக்கு கொடுத்துட்டு போனதால் அவங்க வந்து 500 rupees எங்களுக்கு லெஸ் பண்ணிவிட்டு 5500 கொடுத்தாங்க. கொஞ்சம் வந்து இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸு. ஸோ நம்ம எப்போவுமே சிட்டி இல்லை டவுனுக்குள்ளவே நம்ம ஸ்டே பண்ணி நம்ம பார்க்குறோம், சுற்றி பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி அழகெல்லாம் வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக ரசிக்கவே முடியாது. ஸோ நான் மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சு நான் வாக்கிங்லாம் போனோம். நாங்கள் அந்த இடத்துல அந்த டீ எஸ்டேட்குள்ளெலாம் போயிருந்தேன் நான். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா ரூமோட வியூ தான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு லேக் ஒன்று இருந்துச்சு, அந்த லேக்குக்கு போயிருந்தோம். ஸோ இந்த லேக்கோட நேம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து பீட்ரூட் தோட்டம் இருந்துச்சு. பீட்ரூட் தோட்டம்லாம் நாங்கள் வந்து அங்கே பார்த்துருந்தோம். ஸோ எப்போவுமே நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே போங்க. அங்கே நிறைய பூச்சிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு இந்த
பன்றிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து சுற்றி கம்பிவேலி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து தான் போகணும். எப்போவுமே வந்து நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போயிருந்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஒரு ஊட்டி வியூ பார்க்குறதுக்காக மேலே ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பரான பிளேஸ் இது, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் இதெல்லாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் டேஸில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே அவ்வளோவா வந்துட்டு டிக்கெட் எல்லாம் எதுவும் போடல, பட் இப்போ எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, மேலே ஃபுல்லாக வியூ எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மேலே இருந்து பார்க்க எல்லா இடமும் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருந்தது. ஸோ வந்துட்டு குழந்தைங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பசங்களை எப்போவுமே நம்ம இந்த ஸ்லோப்பான பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறோம். இங்கெல்லாம் வந்து அழைச்சிட்டு போகும்போது பசங்களை ரொம்ப சேஃபாக நம்ம வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோப், குழந்தைங்க வந்துட்டு ஸ்லோப்லலாம் வந்துட்டு தடுக்கி விளையாடுறதுக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம இங்கே மட்டும் இல்லை, எங்கே நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் நம்ம குழந்தைங்க மேலே எப்போவும் ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. ஸோ வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு இந்த எல்லா பிளேஸுமே நல்லா அழகாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதால நாங்கள் கிட்ட இருக்கிற பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் பார்க்க கவர் பண்ணுறதுக்கு பார்த்தோம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வெளியிலேருந்து ரொம்ப தூரம் ஒரு 10 to 12 hours நம்ம ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்னும் போது அதுலேயே கொஞ்சம் நம்ம டயர்டாக இருப்போம். ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நம்ம ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற இடமா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நல்லா நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் லாங் போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து லாங் போய் பார்த்துக்கலாம். ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம். தொட்டப்பட்டா ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து தொட்டப்பட்டா ஃபால்ஸ்க்குள்ளே வந்து லேக்குள்ளே வந்திருக்கோம். தொட்டப்பட்டா பார்க்கு இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். இது வந்து வெறும் வியூ மட்டும் பார்க்கலாம் நம்ம, நல்லா வந்துட்டு ஊட்டி வியூ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே கிளைமேட் வந்து நாங்கள் கிளம்பும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் நல்லா இந்த கிளைமேட் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லுமே வியூ நல்லா பார்த்த இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பசுமையாக இருந்துச்சு இந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஸ்கூல் டேஸில் வந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருந்தது. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வந்து இப்போது நிறைய ஷாப்பிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து தொட்டப்பட்டா பார்க்கோட ஷாப்பிங் பிளேஸ் இது. ஸோ நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணது இது எல்லாமே வந்துட்டு நான் விமிஸ் ஃப்ளாகில் வந்துட்டு ஷாப்பிங் பிளேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் அங்கே வாங்கணும் இல்லை ஷாப் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் கண்டிப்பாக. ஸோ வந்து நீங்கள் விமிஸ் ஃப்ளாகில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் நிறைய நான் கொடுத்துருக்கேன், ஷாப்பிங் பண்ணது எல்லாமே நான் போட்டிருக்கேன் வித் ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸோடவே போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லுமே வந்துட்டு இந்த தைல மரம் அந்த மாதிரி பேரே நிறையா தெரியல, அவ்வளோ மரங்கள்லாம் நிறையா இருந்தது இங்கே. ஸோ மங்கிலாம் நிறையா இருந்துச்சு, குரங்குங்கள்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்காங்க. ஸோ பார்த்து தான் நம்ம வந்துட்டு ஃபுட் ஏதாவது கொண்டு போகிறோம் அப்படின்னாக்கா வந்து அந்த மங்கி கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃபாக தான் கொண்டு போனோம். முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், இங்கே நிறைய இடத்துல டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேருந்து நம்ம ஏதாவது கொண்டு போகிறோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக்ஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா சேஃபாக நம்ம வந்து நம்மளோட பேக்லேயோ இல்லை நம்மளோட வெஹிக்கல்லையோ நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு இங்கே பிளாஸ்டிக்ஸ் நாட் அலவுட். அதே மாதிரி இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கும் வந்து ஃபுட்டெல்லாம் நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வந்து தொட்டப்பட்டா பார்க் இதோட முடியுது. ஸோ ஃபுல் வியூ பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸ். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக்காரா லேக்குக்கு வந்திருக்கோம். பைக்காரா லேக்கில் வந்துட்டு நிறைய போட்டிங் கொடுத்துருக்காங்க. போட்டிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து சம்மர் டைம், அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷன்ஸ்க்கு எல்லாருமே வருவாங்க, நிறைய கூட்டம் வரும் அப்படின்றதால நிறையா பேர் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்து தான் வந்துட்டு
போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அடுத்து வர வீடியோவில் நம்ம வந்துட்டு பைக்காரா லேக் இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். பார்ட் டூ வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனல் நிவிபாரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆளுநர் ஆப்ஷன் இருக்கும். அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.